எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு படம். இப்போ சில பேர் வந்து அப்பா அம்மா நானே எங்கள் அப்பாவை திட்டுவேன் அப்போ தெரியாது, இல்லாத போது அந்த கஷ்டம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு வரும்போது அந்த ஞாபகம் வருது. எல்லோரும் அப்பா பேச்சை கேட்கணும். அதை விட எப்படின்னா அப்பா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும். நம்ம எல்லாமே கோவப்படக்கூடாது. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்களா அண்ணன், ஆனால் அண்ணன் வந்து அப்பா ஃபீல் வந்து ரொம்ப வரும். இதை ரொம்ப ஒரு ஃபீல் பண்ண கால் மணி நேரம் லாஸ்ட் டைமில் எல்லாரையும் அழுக வச்சிட்டாரு. அழுகாதவன் மனசுனே கிடையாது அந்த படத்தை பார்த்து. நல்ல ஒரு படம். இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் வந்து அப்பாவை மதிக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு ஆசையாக இருக்கலாம். பசங்களை படிக்க சொல்கிறாங்க, அவங்க படிக்கிறது வந்து என்னென்ன அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ஜினியர்ன்றாங்க, எவ்வளோ பேர் படிச்சு வேலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு, இதை வந்து ஃபாலோ பண்ண விஷயம் நல்லதாக தான் சொல்லியிருக்காங்க அண்ணன். நல்ல கருத்து, நல்ல ஒரு படம், டாக்டரை விட மிகப்பெரிய வெற்றி. இது ஃபேமிலி கிடைச்ச வெற்றி. அண்ணனோட கருத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பெற்றவங்களை பாருங்கள், அப்பா அம்மாவை பாருங்கள் அப்படின்றப்பல அது நல்ல கருத்து. இது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு படம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதேமாரி டாக்டரை விட இதில் வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டிமெண்ட் ப்ரோ. யாராக இருந்தாலும் அழுதுருவாங்க ப்ரோ. சமுத்திர கனியண்ண அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா சார் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. மற்ற காமெடி ஆர்டிஸ்டோட எல்லாருமே, அதாவது எங்கேயுமே வந்து அப்படியே ஃப்ளாப் ஆகலை ப்ரோ. எல்லாமே ஒரு ஈவனாக கொடுத்துருக்காரு. சிபி அண்ணன் செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அண்ணனை வச்சு ஒரு மாஸ்க் காட்டிட்டாரு ப்ரோ. எல்லாமே பக்காவாக இருந்தது. ஆனால் சென்டிமெண்ட்டில் வந்து அண்ணனோட பர்ஃபார்மன்ஸு புதுசாக பார்க்குறோம் ப்ரோ. இந்தமாதிரி நல்லா இருந்தது ப்ரோ. 15 மினிட்ஸ் வந்து எங்களே நாங்கள் மறந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்த மாதிரி பார்த்துட்டு வந்தோம் ப்ரோ. படம் நல்லா இருந்தது, நாங்களே ஃபீல் பண்ணி உணர்ந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்து இந்த மீடியா பீப்புள்ஸ் இத்தனை பேர் நிற்கிறீங்களே இவங்களுக்காக தான் இந்த படம் வந்து டெடிகேட் பண்ணுறோம். டான் அல்டிமேட் ஒரு ஒரு மீடியா பசங்களுக்கும் சரி, இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்கோம், அத்தனை பேருக்குமே இந்த மீடியா டான் படம் டெடிகேட். ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லி அதை வெளியில் காமிச்சிருக்காங்க. நம்ம காலேஜும் சரி, நம்ம என்ன நம்ம எஜுகேஷன் கிராஜுவேஷன் பண்ணுறோம், அதை விட்டுட்டு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ நம்மளோட கஷ்டத்தை தான் இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ படம் அல்டிமேட்டாக இருக்குது. படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குது. கிளைமேஸ் அழுதாச்சு, சூப்பராக இருக்குது. கிளைமேஸ் மியூசிக் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் மியூசிக் தான் ப்ளஸ். படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் செம்ம ஜாலியாக போகுது, செம்ம காமெடியாக போகுது. செகண்ட் ஆஃப் ஈக்குவலாக போயிட்டு அப்படியே கிளைமேக்ஸில் அழுக வச்சுட்டாங்க. எஜ்ஜே சூர்யா சூப்பராக நினச்சிருக்கேன். அப்பா செட்டிமெண்ட் சூப்பர், நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒருத்து ப்ரோ ஸ்க்ரீனில் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் வேறு லெவல் தான். அவர் செம்மையாக பண்ணியிருக்கார், அவர் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் செம்மையாக இருக்குது. சிவகார்த்திகேயன் செம்மையாக பண்ணியிருக்கார் அவர் ரோலை. என்ஜாய் பண்ணுறாங்க, படம் சூப்பராக இருந்துச்சு. இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவங்களுக்குலாம் அப்படியே இருக்குண்ணா. சென்னை ஆக்டிங் எஸ் சூர்யா சார் ஆக்டிங்லாம் செம்ம வேறு லெவலில் இருக்குது. லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா போகுது, நல்லா சென்டிமெண்ட்டாக போகுது. சூப்பர்லாம், சூப்பர். சிவகார்த்திகேயன் ஸ்க்ரீனில் பார்க்கறது என்ஜாய்மெண்ட் தான், நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்கணும், மஸ்ட் வாட்ச். வேறு லெவலில் இருக்குது, எல்லாரும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ரொம்ப செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ரொம்ப எமோஷனலாக இருக்கும். பாங்கட் போக ரொம்ப நல்லா க்யூட்டாக, கொஞ்சம் ஃபனியாக இருக்கும். ரொம்ப செம்மையாக இருக்கும். அனிஸ் அண்ணி பா மாஸ்க் அமிச்சார் அவர், அதான் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு இன்னொரு போய் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்க படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. படம் வேறு லெவல் ப்ரோ. எக்ஸைட்டோட மியூசிக் பயங்கரமாக இருக்குண்ணா. எங்கள் அப்பா நான் இல்லைண்ணா நினச்சேன். இந்த படத்தில் சொல்கிறேன் வேறு லெவல் வர முடியாது. பர்ஃபெக்டான கரெக்டு. அவரோட ஹீரோனியும் ஓகே. எல்லாருமே பயங்கரமாக இருக்காங்களா. நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாங்களாம் பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்களும் மேலே வரலாம் அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம். எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரல என்ஜாய் பண்ணுவாங்க. காமெடி எமோஷனல் எல்லாமே மிக்ஸ்டாக நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், அண்ட் டீச்சர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அவர் ஸ்டோரி தான் எனக்கு தெரிஞ்சு லைஃபாக எடுத்திருப்பார், இந்த மூவியை எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். அவரோட லைஃப் தான் வந்து சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி. ஸோ மேபி அவரோட ஸ்டோரியாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைஸ், சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்டோரி. இல்லைண்ணா ஃபஸ்ட் ஆஃப் செம்ம ஃபன்னு, செகண்ட் ஆஃப் சென்டிமெண்ட்டு. பேரண்ட்ஸோடு வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஆமாண்ணா சூப்பரா. கிளைமேக்ஸ் சமுத்திரக்கணி ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு, எஜ்ஜே சூர்யா சென்டிமெண்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ ஒரு காலேஜ்லேருந்து ஒரு பையன் வளர்ந்து அவன் பெரிய நாய் எப்படி அச்சீவ் பண்ணுறான்றதை ஒரு கதை மூலயமா ஒரு 3 ஹவரில் சொல்லியிருக்காங்கன்றதில் ஒரு பெஸ்ட் ஆஃப் லக்ஸ். காலேஜ் லைஃப் நல்லா தான் இருக்குண்ணா. ப்ரொஃபஸர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவையோ அது இருக்குது. நம்ம இந்த ஏஜ் பசங்களுக்குலாம் என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்துருக்காங்கண்ணா. அப்பா சென்டிமெண்ட் நல்லா இருக்குது. இப்போ காலேஜ் வந்து ஒருத்து படம் நல்லா இருக்குது. அம்மா குடும்பம் அம்மா டுமால் தானே. அப்பா சென்டிமெண்ட் கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க. எதிர்பார்க்கவே இப்படி ஒரு சீன் லாஸ்ட்டில் வரும்னு கண்ணெல்லாம் கலங்கி வச்சு அந்த மாதிரி தான் வந்துருக்கு. எல்லாருமே அழுததான் லாஸ்ட்டில் முடிச்சோம், நல்லா வந்துருக்கு. அப்பா சென்டிமெண்ட் தான் வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இருந்தது. எப்படியே அப்பையனுக்கும் அப்பாவுக்கும் எப்படி உறவு இருக்குமோ அதேமாரி இருந்துச்சு. வெளியே காட்ட மாட்டாங்க பேரண்ட்ஸ் எல்லாமே, அந்த மாதிரி இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கே பிடிச்சி போச்சு ப்ரோ. ஃபுல்லாக அப்பா சென்டிமெண்ட் தான் ப்ரோ. ஃபீலிங் செம்ம ஃபீலிங் ப்ரோ. அப்பா சென்டிமெண்ட் காலேஜ் லாஸ்ட்டு பெஞ்ச் எல்லோரும் ஃபஸ்ட்டில் வந்துடுவாங்க லாஸ்ட்டில், அதான் இதில்.